நண்பர்களே நாம் இப்பொழுது ராஜேஷ் அவர்கள் சொன்னதை கேட்டோம் இல்லையா வாருங்கள் அடுத்து இப்போது நம்மோடு இணைந்திருக்கும் சுக் தேவி அவர்களை சந்திக்கலாம் இவருக்கு மூட்டு பிரச்சனை குணமானார் என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் சுக் தேவி அவர்களே வணக்கம் நீங்க எங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த இடம் எங்க இருக்கு மதுராலங்க ஓ மதுராவில் அப்படின்னா சுக்தேவி அவர்களே உங்களுக்கு நான் வணக்கமும் சொல்லணும் கூடவே ராதே ராதேன்னு சொல்லணும் ஆமா ராதே ராதே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அது வந்து என் மூட்டு ரெண்டும் கெட்டு போச்சு அறுவை சிகிச்சை செஞ்சாங்க பிரயாக் மருத்துவமனையில உங்களுக்கு என்ன வயசாகுது சுக்தேவி அவர்களே நாற்பது வயசுங்கய்யா நாற்பது வயது சுக்தேவ் பேர் உங்களுக்கு நோய் வந்துருச்சு சுக்தேவி அவர்களே நோய் என்னமோ எனக்கு பதினஞ்சு பதினாறு வயசுலயே வந்துருச்சுங்க அம்மாடியோ இத்தனை சின்ன வயசுலயா அவங்க மூட்டுக்கள்ல கோளாறாயிருச்சு மூட்டுவாதம் மூட்டுவாதம்யா மூட்டுகள் இணைஞ்சிருக்கிற இடத்துல வலி காரணமா மூட்டுகள் மோசமாயிருச்சுன்னாங்க அப்படின்னா பதினாறு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்க இதுக்கு எந்த சிகிச்சையுமே எடுத்துக்கலையா செஞ்சுக்கலங்கய்யா வலிக்கு மாத்திரை எடுத்துக்குவேன் ஏதோ மருத்துவர்களை பாப்பேன் அவங்களும் நாட்டு மருந்துகள் மாதிரி ஏதோ தருவாங்க போலி மருத்துவர்கள் காரணமோ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருந்ததும் நடக்க முடியாம போச்சு ஒன்னு ரெண்டு கிலோமீட்டர் நடந்துட்டு இருந்த என்னோட மூட்டு ரொம்ப மோசமா போயிடுச்சு அப்படின்னா சுக்தேவி அவர்களே அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு இதுக்கு பணத்துக்கு என்ன செஞ்சீங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு நான் ஆயுஷ்மான் அட்டை மூலமா சிகிச்சை செஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு ஆயுஷ்மான் அட்டை கிடைச்சிருக்கா ஆமாங்கய்யா ஆயுஷ்மான் அட்டை மூலமா ஏழைகளுக்கு இலவசமா சிகிச்சை அளிக்கப்படுதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா பள்ளிக்கூடத்துல கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு அங்கிருந்து தான் என் கணவருக்கு தெரிய வந்து அவருதான் என் பேர்ல அட்டை எடுத்தாரு ஓஹோ பிறகு அட்டை மூலமா சிகிச்சை அளிச்சாங்க நான் ஒரு பைசா கூட செலவு செய்யல எல்லாம் அட்டைய தான் நடந்துச்சு ரொம்ப அருமையா சிகிச்சை செஞ்சாங்க சரி அட்டை இல்லன்னா எத்தனை செலவாகும்னு மருத்துவர்கள் சொன்னாங்களா ரெண்டு லட்சம் ரூபாயில இருந்து மூணு லட்சம் ரூபாய் ஆகும்னாங்க

அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத மட்டை உங்களுக்கு நிறைஞ்ச ஆயுள கொடுத்துருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு தான் நான் கோடான கோடி நன்றிகளை சொல்லணும் உங்களோட இந்த திட்டத்தால தான் நான் குணமாயிருக்கேன் என் கால்கள்ல என்னால நிக்க முடியுது இப்ப பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே ஆமாங்க பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மாவுக்கு கஷ்டம்னா பசங்களுக்கும் தானே கஷ்டம் பாருங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய சுகம்னா அது நம்மோட ஆரோக்கியம் தான் இந்த சந்தோஷமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்தில் இருக்கிற உணர்வு சரி சுகுதேவி அவர்களே உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களுக்கு ராதே 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 வணக்கம்